அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த அப்துல் கலாம் தன்னுடைய விஷன் 2020 என்ற புத்தகத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், ஏழை மக்கள் தங்களுடைய சரீர தேவையின் புரதத்தை இணையாக வைக்க வேண்டுமானால் அவர்கள் பருப்பு வகைகளையும் காய்கறி வகைகளையும் சாப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் மிக பணக்காரராக மட்டும்தான் இருக்க முடியும். பணக்காரராக இருந்தால் மட்டுமே நீங்கள் பருப்பையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு நீங்கள் உங்களுடைய புரத தேவையை சமநிலை வைத்துக் கொள்ள முடியும். மனிதனுடைய புரத தேவையை சமநிலை வைப்பதற்கு ஒன்று, நீங்கள் மாமிச உணவை அருந்த வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக மீன் சார்ந்த மாமிசத்தை அருந்துவது உடலுக்கு நல்லது என்பதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்தியாவின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் ஒரு பணியை செய்து வருபவர்கள் நம்மளுடைய மீனவ சகோதரர்கள். எந்த அளவிற்கு விவசாயம் ஒரு நாட்டின் முக்கிய தேவையோ அதே அளவிற்கு ஈடு இணையாக இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் நமக்கு தேவை. இது ஒருவேளை சென்னை போன்ற பட்டணத்து வாசிகளுக்கு இது தெரியாது, ஆனால் நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவன். அங்கு என்னுடைய தகப்பனார் அவர் பொண்ணு பார்க்க போறாருன்னா அங்கே சமைக்கிறதே அன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாழை மீனை வாங்கி கறி வைப்பாங்க. அதுதான் அவர்களுடைய வாழ்வு முறை. அதாவது இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒரு சிக்கன் கடையோ மட்டன் கடையோ ஏதோ இருக்காது. அன்னைக்கு விருந்தாளி வந்தாங்களா, வழக்கமா சாலை மீன் ஏதோ வாங்கி சமைப்பாங்க. ஒரு பெரிய குரூப் வந்துச்சுன்னா பெரிய மீனை வாங்கி சமைப்பாங்க. இது அவர்களுடைய வாழ்வு ஆதாரமாக இவர்களுக்கு இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது அடிப்படை தேவையாக அந்த கிராமங்களில் எல்லாம் இருந்தது. இன்னும் அந்த நிலைதான் ஓரளவிற்கு நீடித்து வருகிறது. ஆகினால மீனவர்கள் ஆற்றுகின்ற இந்த பெரும் பங்கு இந்திய பொருளாதாரத்தில் மிக அதிகம். அவர்கள் வந்து அன்பால் கட்டுப்பட்டவர்கள். எங்கு நீதி இருக்கிறதோ எங்கு நேர்மை இருக்கிறதோ அங்கு அந்த மீனவர்கள் இருப்பார்கள். உதாரணத்திற்கு அந்த ஓராண்டிற்கு முன்னர், கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு முன்னர் மரினாவை நமது நண்பர்கள் எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த வேளையிலே போலீஸ் அராஜகத்தின் அடிப்படையில் உணவு எதுவும் இல்லாத நிலையில், உணவு தண்ணீர் எதுவும் இல்லாத நிலையில் மீனவ நண்பர்கள் தான் கடல் மார்க்கமாக வந்து உணவையும் தண்ணீரையும் அளித்தவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த சுனாமி வந்த பொழுதும் மேஜரா ரிலீஃப் ஒர்க்ல எங்களோடு கூட இருந்து பணியாற்றியவர்களில் மீனவ நண்பர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மீனவ நண்பர்களுக்கு ஒரு சேதம் வந்திருக்கிறது. இயற்கை சீற்றத்தினால் அவர்கள் சேதமடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ சாட்டலைட் விட்டுருக்குறோங்க, ரிமோட் சென்சிங் சாட்டலைட் விட்டுருக்குறோங்க, நாங்க வானத்திலிருந்து பார்த்தா கீழே இருக்கிற ஆட்கள் நடந்து போறது கூட தெரியுங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படகோ ஒரு சிறிய கப்பலோ செல்கிறதால் ஈஸியாக எளிதாக அதை கண்டுபிடித்து முடிய முடியும். இத்தனை நவீன இயந்திரங்களும் இருந்து கொண்டும் இந்த மீனவர்கள் காப்பாற்றப்படவில்லை. இது மக்கள் இந்த மீனவ மக்களுக்கு அகைன்ஸ்டாக எதிராக இந்த அரசியல் போட்ட ஒரு சதி திட்டம். ஏனென்றால் மண்டைக்காட்டு கலவரத்தில் இருந்தே அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு செயல்பட்டவர்கள் இன்று பழி தீர்த்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் நீங்கள் சிலர் எழுதும் சில காரியங்களை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களானால் அது வெளிப்படையாக தெரிகிறது. முதலில் 250 பேர் தானே இருந்தார்கள் இறந்தவர்கள், இப்பொழுது 1000 பேர் இருந்தார்களே. எப்படி கடலிலே ஒன்று சேர்ந்து குட்டி போட்டார்களா? இப்படி எல்லாம் கொச்சைப்படுத்தி எழுதுகிறார்கள் இன்றைய நிலை. ஆகையினால இது வந்து ஒரு பழிவாங்குதல் நடவடிக்கை. சென்னை வந்து மழையில மூழ்கி இருந்த பொழுது இதே மீனவ நண்பர்கள் தான் படகோடு வந்து எல்லோரையும் மீட்டவர்கள்.
அப்படிப்பட்ட இந்த மீனவ நண்பர்கள் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சில மற்ற ராமநாதபுரம் மாவட்டங்களில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஏதோ தமிழகத்தில் எதுவுமே நடக்கவில்லை என்பது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று என்னை அதிகமாக பாதித்தது தாம்பரத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி, ஆடம்பரம் ஆரவாரம், ஒரு பள்ளி கிறிஸ்து ஒரு பள்ளி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி. ஒரு சினிமா தோத்து போகும், ஒரு சினிமாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்களே திரு நட்சத்திர கலை விழாக்கள், அந்த கலை விழாக்கள் தோற்று போகக்கூடிய அளவிற்கு அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்தினார்கள். ஏன் அந்த பணத்தை அந்த மீனவ நண்பர்களுக்கு ஏன் அனுப்ப அவர்கள் அனுப்பக்கூடாது? மாற்று சிந்தனை வேண்டும். ஏதோ சென்னை பட்டத்தில் இருக்கிறோம், எல்லாம் சேஃபா இருக்குன்னு சொல்லி சுயநலமாக இருக்கக்கூடாது. நமது அதாவது அவர்கள் திருவாங்கூர் இருந்து தமிழ்நாடோடு இணைந்தவர்கள், நம்மை நம்பி வாழ வந்தவர்கள், அவர்களை வாழ்விக்க வேண்டியது நமது கடமை. ஆகையால் இன்றைய டாபிக் வந்து ரொம்ப, இன்றைய செய்தி ஒரு முக்கியமான செய்தி. விவசாயிகள் என்றால் எல்லோரும் வர்றாங்க, ஆனா மீனவர்கள் என்றால் அது ஒரு இனத்தை சார்ந்தது என்று நினைத்துக் கொண்டு பலர் ஒதுங்கி விடுகிறார்கள். ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இதற்கான நிலை மாறி நாம் எல்லோரும் மீனவ நண்பர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.